ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் தமிழ் திரையுலகில் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்று அன்போடு அழைக்கப்பட்ட நடிகை சரோஜா தேவி அவர்களை பற்றிய சில தகவல்களை உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால் என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. நடிகை சரோஜா தேவி அவர்கள் தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் கன்னடம், தெலுங்கு மற்றும் இந்தி ஆகிய மொழி படங்களிலும் நடித்து புகழ் பெற்று வந்தார்கள். எனவே கன்னடத்து திரையுலகில் அபிநய காஞ்சனமாலா என்றும், தெலுங்கு திரையுலகில் சல்லாப சுந்தரி என்றும், இந்தி திரையுலகில் அபிநய பாரதி என்றும் அன்போடும் பாசத்தோடும் அழைக்கப்பட்டார்கள். சரோஜா தேவி மைசூர் சமஸ்தானத்தை சேர்ந்த பெங்களூர் மாநகரத்தில் பைரப்பா ருத்ரம்மா தம்பதியருக்கு 1938 ஜனவரி 7 4வது மகளாக பிறந்தார். 1955 தனது 17 கன்னட திரைப்படமான மகாகவி காளிதாஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் தன் திரை உலக பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கினார். 1959 தெலுங்கு திரையுலகில் பாண்டுரங்க மகாத்தியம் என்ற படத்தின் மூலம் வெற்றி கொடி பிடித்தார். 1958 தமிழ் திரையுலகில் நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிக்க ஆரம்பித்தார். 1967 தனது திருமண வாழ்க்கையை தொடங்கிய சரோஜா தேவி அவர்கள் தமிழ் திரைப்படங்களிலும் மற்றும் ஏனைய மொழி படங்களிலும் தொடர்ந்து நடித்து வந்தார். தெலுங்கு படங்களில் 1958 to 1980 தனது கலைப்பணியை ஆற்றி வந்தார். 1959 பைகாம் என்ற இந்தி திரைப்படத்தின் மூலம் இந்தி திரையுலகில் புகழ் பெற ஆரம்பித்தார். 1955 1984 முடிய ஒட்டுமொத்தமாக 161 படங்களில் கதாநாயகியாக சரோஜா தேவி அவர்கள் நடித்துள்ளார்கள். 1969 பத்மஸ்ரீ என்ற விருதினையும், 1992 பத்மபூஷன் என்ற விருதினையும் சரோஜா தேவி பெற்றுள்ளார்கள். தமிழ் திரையுலகில் சரோஜா தேவி அவர்களுக்கு பல வெற்றி படங்கள் அமைந்தன. மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் நாடோடி மன்னன் தொடங்கி அரச கட்டளை முடிய கதாநாயகியாக நடித்து எம்ஜிஆருக்கு நல்ல புகழை தேடித் தந்தார் என கூறலாம். மக்கள் திலகத்துடன் நடித்து வந்தாலும் நடிகர் திலகத்துடன் நடிக்கும் வாய்ப்பை அவர் நழுவவிடவில்லை. சிவாஜியுடன் நடித்த புதிய பறவை என்ற திரைப்படம் இன்றும் மக்கள் மனதில் நின்று கொண்டிருக்கிறது. மேலும் பாலும் பழமும், பார்த்தால் பசிதீரும், பாகப்பிரிவினை, இருவர் உள்ளம், ஆலயமணி, கல்யாணியின் கணவன், தேனும் பாலும் போன்ற படங்கள் மூலம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி ஜோடி தமிழ் திரையுலகில் வெற்றி கண்டது. கல்யாண பரிசு என்ற திரைப்படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடித்து புகழ் பெற்றார் சரோஜா தேவி. இவ்வாறு சரோஜா தேவி அவர்களின் திரையுலக பயணத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அன்றும் இன்றும் அவர்கள் அப்படியே இருந்து கொண்டு இன்றைய தமிழ் உலகை விலகி நின்று ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான சினிமா செய்தியினை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதுள்ள பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.